பாவிகளுக்காக ஜெபிக்க அழைப்பு. அருட்சகோதரி பவுஸ்தினா இயேசுவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இயேசுவோடு இணைந்து செயலாற்றி வந்த காலகட்டத்தில் இயேசு அவருக்கு தோன்றி, பாவ ஆன்மாக்கள் மீட்படைவதை நான் விரும்புகிறேன். நீ ஏதேனும் ஒரு பாவிக்காக உண்மையோடு ஜெபித்தால் அவர் மனம் திருந்துவதற்கான அருட்கொடையை அவருக்கு நான் அளிப்பேன் என்று கூறினார். அப்போது ஒரு ஜெபத்தை இயேசு பவுஸ்தினாவுக்கு கற்றுக் கொடுத்தார். ஓ இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். புனித வாரத்தில் இயேசு உண்மையிலேயே சிலுவையில் துன்புறும் காட்சியை புனித பவுஸ்தினா கண்டார். ஆண்டவரின் தூண்டுதலின்படி தற்கொலை எண்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் மனமாற்றத்திற்காக ஜெபித்து வந்தார். அப்பெண் மனமாற்றம் அடைந்தார். நாளடைவில் இறைவன் புனித பவுஸ்தினாவின் பரிந்துரை ஜெபங்களுக்கு உடனுக்குடன் பதிலளித்தார். புனித பவுஸ்தினாவின் தாழ்ச்சி. 1933 ஆண்டு மே மாதம் முதல் நாள் அருட்சகோதரிகளுக்கான நிரந்தர பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த நித்திய வார்த்தை பாடு பெற்ற பல அருட்சகோதரிகளின் உறவினர்கள் நிறைய பேர் வாழ்த்த ஆலயத்தில் வந்திருந்தனர். ஆனால் ஏழையான பவுஸ்தினாவை வாழ்த்த யாருமே வரவில்லை. இது பற்றி பவுஸ்தினா குறிப்பிடும்போது, இன்று ஆண்டவர் என் மீது கொண்ட ஆன்ம ஊடுருவை ஒரு நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் அடைய முடியாது. உலகின் ராணியாக வாழ்வதை விட இம்மடத்தில் நான் ஒரு வேலைக்காரியாக இருப்பதையே பெருமையாக இருக்கிறேன் என்று ஆண்டவரின் பணியை செய்யும் அருட்சகோதரியாக வாழ்வது எத்துணை மேன்மையானது என்பதை உணர்ந்து சொல்கிறார். இயேசுவின் இரக்க பெருவிழா நாளன்று பவுஸ்தினா 3 மணி நேரம் பாவிகளுக்காகவும் அகில உலகிற்காகவும் இறையிறக்கம் வேண்டி ஜெபித்தார். அதனை பார்த்த இறைவன், என் கண்கள் இன்று இவ்வில்லத்தினை மகிழ்ச்சியோடு காண்கிறது என்றார். ஒரு நாள் மரியன்னை காட்சியளித்து பவுஸ்தினா நோய்வாய்ப்பட இருப்பது குறித்து முன்னறிவித்தார். அதன்படி அவரை காசுனை பற்றி கொண்டது. தனது நோயின் துன்பத்தை பாவிகள் மனமாற்றத்திற்காக அர்ப்பணித்தார். ஒரு நாள் ஆலயம் சென்று ஆராதனை முடிந்து திரும்பும் வழியில் கருப்பு நாய்கள் வடிவில் பேய்கள் அவரை சூழ்ந்து வந்து ஜெபிப்பதை கைவிடுமாறு கட்டாயப்படுத்தின. அவற்றிற்கு அவர் இறைவனின் மகிமையையும் பெருமையையும் எடுத்துரைத்தார். உடனே பேய்களும் அகன்றோடின. நோயின் தீவிரம் அதிகமாகியது. நோயில் பூசுதல் திருவருட்சாதனத்தை விரும்பி பெற்றுக்கொண்டார். பேய்கள் தொல்லையும் அதிகரித்தது. அவர் ஆண்டவர் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையில் அத்தனை சோதனைகளையும் வெற்றி கொண்டார். அன்னை மரியா விண்ணேற்பு அடைந்த ஆகஸ்ட் 15 நாள் திருப்பலிக்கு செல்ல முடியாமல் நோய்வாய்ப்பட்டார். துன்ப மிகுதியால் அறையில் இருந்தபடியே அன்னை மரியாவிடம் மன்றாடினார். அப்போது அன்னை அவர் முன் தோன்றி ஜெபிப்பதை தொடரும்படி கூறினார். ஆன்மகுருக்கள் பவுஸ்தினாவிடம் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளும்படி கூறியும் நோன்பு இருப்பதை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அருட்சகோதரி பவுஸ்தினா இறைவனிடமிருந்து இறையிறக்க பக்தி, இரக்கத்தின் ஆண்டவர் திருவுருவப்படம், இறையிறக்க பக்தி ஜெபமாலை, இறையிறக்க பக்தி திருநாள், இறையிறக்கத்தின் நவநாள், பகல் 3 மணிக்கான இறையிறக்க மன்றாட்டு இவற்றை நமக்கு பெற்று தந்துள்ளார். பெரிய வியாழனன்று ஒவ்வொரு அப்பத்திலும் இயேசுவின் துன்புற்ற முகத்தினை கண்டு துடித்தார். புனித வெள்ளி அன்று மதியம் 3 மணி வேளையில், உலகறிய எனது திருவுருவப்படம் வணங்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம் என்று இயேசுவின் குரல் ஒலித்தது. அப்போது சிலுவையில் இயேசு துன்புறுவதையும் அவரது இதயத்திலிருந்து 2 கதிர் வெளியேறுவதையும் கண்டார். இறையிறக்க திருவுருவப்படம் நிறுவப்படல். அருட்தந்தை சோப்போக்கோ அவர்களின் முயற்சியால் 3 நாள் விழா நடத்தப்பட்டு அத்திருவுருவப்படம் பேராயர் அவர்களால் நிறுவப்பட்டது. அப்போது இயேசுவின் உயிருள்ள கரம் பவுஸ்தினாவுக்கு பெரியதொரு சிலுவை அடையாளமிட்டு ஆசி வழங்கியது. அப்போது ஆண்டவர், நீ
என்னுடைய இரக்கத்தின் சாட்சி, எனது இரக்கத்தில் வாழும் சாட்சியாக என்றென்றும் எனது அரியணையின் முன் வீற்றிருப்பாய் என்றார்.